ஹைதராபாத்திலிருந்து இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4ஆம் தேதி சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம். நாளை மதுரையில் திருமணம், சங்கரன் கோவிலில் ஆர்ப்பாட்டம் என நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படியும் நாளை நிகழ்வில் நான் பங்கேற்பேன் என்கிற நம்பிக்கை உள்ளது. முதல்வரிடம் அதை தெரியப்படுத்தியிருக்கிறேன். கட்டாயம் நாளை நான் சங்கரன் கோவில் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 விவரங்கள் குறித்து உங்களோடு நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நாளை நடைபெறவிருக்கிற சங்கரன் கோவில் ஆர்ப்பாட்டம், நாளை மறுநாள் நடக்கவிருக்கிற கோவை பொதுக்கூட்டம், அதன் பின்னர் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போர். சங்கரன் கோவிலில் நாளை மாலை 7ஆம் தேதி நாளை மாலை 3 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எனது தலைமையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். தூத்துக்குடி வட்டாரங்களைச் சார்ந்த தோழர்கள் மட்டும் பங்கேற்பதென்று இருந்துவிடாமல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய தென் மாவட்டங்களைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். வருகிறவர்கள் கட்டாயம் கொடிகளோடு வர வேண்டும், அல்லது கொடி துணி என்கிற மஃப்ளர் கொடித்துண்டு அணிந்து வர வேண்டும். பாஞ்சாகுளத்தில் பிள்ளைகள் நெஞ்சை காயப்படுத்தும் வகையில், குழந்தைகளின் உள்ளத்தை கீறும் வகையில், சாதி வெறியர்கள் நடந்து கொண்ட போக்கை கண்டிக்கிற வகையிலும், குறிஞ்சாங்குளத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒடுக்குமுறைகள், காவல்துறையினரால் பொய் வழக்கு போடுதல், அச்சுறுத்துதல் போன்ற ஒடுக்குமுறைகள், அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அண்மையில் நாம் கிருஷ்ணகிரியில் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் பின்னர் நாமக்கல்லில் 5000க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்கிற பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே நடந்த படுகொலைகளை கண்டித்து ஒருங்கிணைக்கப்பட்டதை அறிவீர்கள். அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நான் ஒரே அறிவிப்பாக வெளியிட்டிருந்தேன். பாஞ்சாங்குளத்தில் நடந்த கொடுமை என்பது செரிக்க இயலாத, அதாவது சகித்து கொள்ள இயலாத ஒரு வன்மம். பச்சிளம் குழந்தைகளிடம் அவர்கள் காட்டிய சாதிய ஆணவம் என்பது நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை பதற வைக்கிறது. எதுவும் அறியாத அந்த பிஞ்சு பிள்ளைகள் ஊர்க்கட்டுப்பாடா என்று அதிர்ச்சியோடு கேட்கிற அந்த குரல் இன்னும் என் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றாலும் கூட அந்த வன்கொடுமையை கண்டிப்பது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். குறிஞ்சாங்குளத்தில் தொடர்ந்து பழைய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் தலித் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுப்பது, அச்சுறுத்துவது என்பது நீடித்துக்கொண்டே இருக்கிறது. ஏராளமானவர்கள் மீது, படிக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதும் கூட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அவலம் தொடர்கிறது. ஆகவே இந்த 2 வன்கொடுமைகளோடு தென் மாவட்டங்களில் நடக்கிற பிற வன்கொடுமைகளையும் கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுவதால் தென் மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் தவறாமல் இதில் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 3 மணிக்கு தொடங்கி 5 மணிக்குள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். வழியில் அங்கும் இங்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, நான் அந்த வழியே வருகிறேன் என்பதற்காக என்னை இடைமறித்து இழுத்துச் செல்வது என்கிற போக்குகள் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். பாதிக்கப்பட்ட எல்லோரையும் நான் சந்திக்க வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை உரிய நேரத்தில் நடத்துவது என்பது ஒரு அமைப்பின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று.
நம்முடைய தோழர்கள் முக்கியமான நிகழ்ச்சியை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. வழியிலே ஆங்காங்கே மறிப்பதும் வெவ்வேறு காரணங்களை சொல்லி ஆங்காங்கே இழுத்துச் செல்வதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் முதன்மையாக நாம் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்கு செல்ல இயலுவதில்லை, உரிய நேரத்தில் பங்கேற்க இயலுவதில்லை. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். இரண்டாவதாக, கோவையில் நடைபெறவிருக்கிற மண்டல வாரியான அடுத்த கூட்டம், மணிவிழா பொதுக்கூட்டம், சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்னும் கருப்பொருளில் ஒருங்கிணைக்கப்படுகிற இந்த மணிவிழா பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மேனாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்களும், கோவை மாநகர மேயர் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். மேலும் நமது தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் சுப்பராயன் எம்பி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் பி ஆர் நடராஜன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றனர். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களும் பங்கேற்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தி. வேல்முருகன் அவர்களும் அதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கின்றனர். ஆக, நம்முடைய தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் பங்கேற்கிற ஒரு மகத்தான விழாவாக இது ஒருங்கிணைக்கப்படுகிறது. வெறும் பிறந்தநாள் விழா என்று இல்லாமல் இது அரசியல் சார் பொதுக்கூட்டமாக சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்னும் கருப்பொருளில் நாம் ஒருங்கிணைக்கிறோம். இந்த வேளையில் தலைவர்கள் மட்டுமே அமரக்கூடிய வகையில் நாற்காலிகள் போடப்பட உள்ளன. ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் உட்பட அனைவருமே மேடைக்கு எதிர்ப்புறத்தில் அமர வேண்டும். அமர்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும், அந்த மேற்கு மாவட்டங்களைச் சார்ந்த மாநில பொறுப்பாளர்களாக இருந்தாலும், இந்த மேடை ஒழுங்கு என்னும் கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும். 7-8 மாவட்டங்களைச் சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மேடையில் ஏறினால் அந்த மேடையில் ஒரு கட்டுப்பாடோ ஒழுங்கோ நீடிக்காது. எனவே எனது அருமை தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், இந்த வேண்டுகோளை நெஞ்சிலே இருத்தி நிகழ்ச்சிக்கு வரும்போதே மேடைக்கு எதிரில் அமர்வோம் என்கிற உணர்வோடு தான் வர வேண்டும். இல்லை, நாம் மேடையில் ஏறலாம், நமக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள், நம்மை அமர வைப்பார் அண்ணன், அண்ணனிடத்தில் நாம் போய் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தோழர்கள் யாரும் மேடையில் ஏறுவதற்கு முன்றியடித்து கொண்டு வருவதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படையாக நான் இந்த முகநூல் நேரலையில் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு காரணம், கோவை பகுதியில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் நடத்துகிற இந்த மாபெரும் விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. சென்னையில் ஆகஸ்ட் 16 நடந்தது. அப்போது முதுபெரும் தலைவர் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தலைமையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை வாழ்த்துரை வழங்கினார். திராவிடர் கழகத்துடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். அந்த ஒரே மேடையில் எல்லா தலைவர்களையும் அழைத்து நாம் நிகழ்ச்சி நடத்தியிருக்க முடியும். ஆனால் ஒரே மேடையில் எல்லா தலைவர்களையும் அழைக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான் 8 இடங்களில் மண்டல வாரியாக பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு கூட்டத்திற்கு ஒருவர் அல்லது இருவர் என்கிற அடிப்படையில் தோழமை கட்சிகளின் தலைவர்களை அங்கே அழைக்கலாம் என்று திட்டமிட்டோம். பிறகு 8 இடங்களில் தேவையில்லை, சென்னைக்கு அடுத்து 2 அல்லது 3 இடங்களில் நடத்தினால் போதும் என்கிற அடிப்படையில் விழுப்புரத்திலே வானூர் பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 28ஆம் தேதி, அதற்கு முன்னர் மதுரையிலே பிரம்மாண்டமான முறையில் தோழர்கள் ஏற்பாடு செய்தார்கள். மேடையிலேயே 100 சவரன் பொற்காசுகளையும் மதுரை மாவட்ட சிறுத்தைகளின் சார்பில் வழங்கினார்கள். பிற மாவட்டங்களுக்கு பின்னர் ஒவ்வொரு நாளாக அது அறிவிக்கப்படும். அங்கே நாம் செல்ல இருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கு மதுரையில், மேற்கு மாவட்டங்களுக்கு கோவையில், வட மாவட்டங்களுக்கு சென்னையில் இன்று
மூன்று நிகழ்வாக மட்டுமே இதை நாம் ஒருங்கிணைத்ததன் அடிப்படையில் மூன்றாவது நிகழ்வாக கோவையில் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும், வெற்றிகரமாக அமைய வேண்டும், கோவை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மட்டும்தான் பொற்காசுகள் வழங்க வேண்டும் என்ற முடிவை நாம் இந்த நிகழ்வில் முடிவெடுத்திருக்கிறோம். தலைவர்கள் வந்த பிறகு மேடையிலே அவர்களை அமர வைத்துக் கொண்டு பொற்காசுகளை நாம் வாங்க முடியாது என்பதான். 3 மணிக்கே அல்லது 4 மணிக்கே நாம் மேடையில் திரள வேண்டும். நான் 4 மணிக்கு மேடைக்கு வந்து விடுவேன். 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் பொற்காசுகள் வாங்குகிற நிகழ்ச்சி. 6 மணிக்கு பொதுக்கூட்டம் தொடங்கும். தோழமை கட்சி தலைவர்கள் மற்றும் நான் கட்சி சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நான் மட்டுமே பேசுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் என்று எல்லோரும் பேச வேண்டும் என்ற முயற்சி தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கோவையை சார்ந்த, ஒருங்கிணைந்த கோவையை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூர் பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆளுக்கு ஒரு சவரன் என்கிற அடிப்படையில் கட்சியின் நலன்களுக்காக, வளர்ச்சிக்காக, நிதி என்கிற அடிப்படையில் பொற்காசு வழங்க நாம் முடிவெடுத்திருப்பதால் அனைவரும் பொற்காசுகளுடன், இயன்ற அளவுக்கு பொற்காசுகளுடன் வர முயற்சிக்கவும். கட்டாயப்படுத்துகிறோம் என்று எண்ண வேண்டாம். எப்போதோ ஒரு முறை 50வது பொன் விழாவில் கேட்டேன், பிறகு 60வது மணி விழாவில் கேட்கிறேன். கட்சி வளர்ச்சிக்காகத்தான், தனிப்பட்ட முறையிலே எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்திற்கோ அல்ல என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக வெளிச்சம் தொலைக்காட்சி கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. அதை மீட்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடையே உள்ளது. எனவே இதை உணர்ந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று ஆங்காங்கே தோழர்கள் பொற்காசுகளை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிற நிலையில், மேற்கு மாவட்டங்களில் பிற மாவட்டங்களுக்கு நான் தனித்தனியே தேதி கொடுக்க இருக்கிறேன். கோவை மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் இந்த நிகழ்வில் 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் பொற்காசுகளை வழங்க முன்வர வேண்டும். இது நமக்குரிய அறிவிப்பு இல்லை, நமக்குரிய ஆணை இல்லை என்று முன்னணி பொறுப்பாளர்கள் கருதிவிடக்கூடாது. கட்சியிலே எந்த பொறுப்பிலும் இல்லாத தோழர்கள் அண்ணன் சொல்லிவிட்டார் என்று 1 கிராம் 2 கிராம் என்று 10 பேர் கூட்டு சேர்ந்து வாங்கி வந்து வரிசையிலே நின்று மணிக்கணக்கில் காத்திருந்து, கால் கெடுக்க காத்திருந்து கொடுத்து விட்டு போகிறார்கள். கட்சியில் ஒரு பதவியை ஏற்று சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிற தோழர்கள், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் என்கிற ஒரு தகுதியை இன்றைக்கு ஈட்டியிருக்கிற தோழர்கள், கட்சிக்காக ஒரே ஒரு முறை, 10 ஆண்டுகளுக்கு 1 முறை என்கிற அடிப்படையில் ஒரு சவரன் தங்க காசு வழங்குவதிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடப் போவதில்லை. நாம் மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் எனவே உழைக்கிறோம். உழைப்பதுதான் நாம் கட்சிக்கு செய்கிற நலன். காசு கொடுத்து நம்மால் பொற்காசு வழங்க முடியாது என்றெல்லாம் கருதாமல், நீங்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முன்னோடிகள் தான் முன்மாதிரிகள். எனவே அருமை தோழர்களே, கோவை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல. மதுரையில் 100 சவரன் மேடையில் வழங்கினார்கள் என்றால் கோவையிலும் 100 சவரன் எங்களால் வழங்க முடியும். அதைவிட 1 சவரன் கூடுதலாக வழங்குவோம் என்கிற அந்த உணர்வோடு, உந்துதலோடு நீங்கள் அனைவரும் நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மேடையில் சந்திப்போம், கோவையில் சந்திப்போம், சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற அந்த குரல் வெறும் குரல் அல்ல. அந்த கருத்து வெறுவன காற்றில் கரைந்து போகிற கருத்தல்ல. இதை சாதித்து காட்ட இருக்கிறோம். வரலாறு இதை பதிவு செய்யும். விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் நாட்டுக்கு உணர்த்த இருக்கிறோம். ஆகவே அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர்களே வாழ்த்தக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகளிடம் இந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் பிரமிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லி, வாயாரச் சொல்லி வாழ்த்தக்கூடிய வகையில், பாராட்டக்கூடிய வகையில் தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன்.
மூன்றாவதாக அக்டோபர் 11 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அறப்போர், மனித சங்கிலி அறப்போர், சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போர். அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாளில் இந்த சமூக நல்லிணக்க பேரணி நடத்தப்போவதாக முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் அறிவித்ததும், சிபிஐ, சிபிஐஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள், நம்முடைய தோழமை இயக்கங்கள் இணைந்து செய்யலாம் என்ற கருத்தை சொன்னதும், உடனே அதற்கு நாம் இசைந்து 3 கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை சந்தித்து 3 இயக்கங்களும் சேர்ந்து நடத்துகிறோம் என்கிற அறிவிப்பை நாம் செய்தபோதுதான் சமூக நல்லிணக்க பேரணி என்பதை சமூக நல்லிணக்க மனித சங்கிலி என்று அறிவித்தோம். பேரணிக்கும் மனித சங்கிலிக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும். பேரணி என்பது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஊர்வலமாக நடந்து செல்லுதல். முழக்கங்களை உரத்து கூறியவாறு கொடியேந்தி நாம் அணிவகுத்து செல்லுகிற நிகழ்வு பேரணி. மாறாக மனித சங்கிலி என்பது ஒரு இடத்திலே நாம் ஒரு புள்ளியிலிருந்து கைகோர்த்து இன்னொரு புள்ளி வரையில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என்று தொடர்ச்சியாக கைகோர்த்து நிற்பது, ஒரே அணியாக நிற்பது, தள்ளி தள்ளி நிற்பது, கைகோர்த்து நிற்பது. 10 கிலோமீட்டர் மனித சங்கிலி என்பது பார்ப்பதற்கு பிரமிப்பை தரும். ஏன் 1 கிலோமீட்டர் மனித சங்கிலி என்பதே பிரமிப்பை தரும். கைகோர்த்து வரிசையாக நிற்க வேண்டும், வட்டமாக நின்றுவிடக்கூடாது, நேர்கோடு போல் நிற்க வேண்டும், கும்பலாக நிற்கக்கூடாது. ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில் 2 கைகள் தான் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஆட்கள் இடித்து கொண்டு நிற்கக்கூடாது. அப்படி நாம் ஒரு புள்ளியில் தொடங்கி இன்னொரு புள்ளியிலே முடிகிற வரையில், சென்னையை பொறுத்தவரையில் அண்ணா சமாதியிலிருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வரையில் மனித சங்கிலி நடத்துவது என்று நாம் அறிவித்து ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அண்ணா சமாதி என்பது காமராஜர் சாலையிலே இருப்பதை உங்களுக்கு இருப்பது தெரியும், சென்னை பல்கலைக்கழகம் எதிரிலே. அங்கிருந்து கைகோர்த்து வரிசையாக மெரினா கடற்கரை முழுவதும் பட்டினப்பாக்கம் தாண்டி அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்கிறது. அந்த அம்பேத்கர் மணிமண்டபம் வரையில் நாம் பேரணி அணிவகுப்பை நடத்துவது, கைகோர்த்து நிற்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். சென்னையில் உள்ள சொத்தோழர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், இதர கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து பல 1000கணக்கான பேர் அதில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் அனைத்து நகரங்களிலும் இந்த மனித சங்கிலி அறப்போரை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கைகளை கோர்த்தவாறு சனாதனத்தை வேரறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கிற முழக்கங்களை நாம் எழுப்ப இருக்கிறோம். சனாதன சக்திகளுக்கு பெரியார் மண்ணில், தமிழ் மண்ணில், சமூக நீதி மண்ணில் இடமில்லை, இடமில்லை என்று நாம் உரத்து முழங்க இருக்கிறோம். இது ஏனோதானோ என்று கருதாமல், முடிந்தால் கலந்து கொள்வோம் என்று எண்ணாமல், எப்படி விஜயதசமி விழாவை கொண்டாடுவதற்கு அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அன்றைக்கு தயாராகிறார்களோ, தீபாவளியை கொண்டாடுவதற்கு எப்படி தீபாவளி அன்றைக்கு வெடி வாங்கி வைத்து கொண்டு அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோமோ, வேறு வேலைகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, எப்படி பொங்கல் அன்றைக்கு பொங்கல் வைப்பதற்காக மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பொங்கலுக்காக காத்திருக்கிறோமோ, அந்த பொங்கல் நாளில் எல்லோரும் கைகோர்த்து நாம் கொண்டாடுகிறோமோ, அதைப்போல் அக்டோபர் 11 நமக்கு ஒரு பொங்கல் திருநாளைப் போல, அக்டோபர் 11 நமக்கு ஒரு தீபாவளி திருநாளைப் போல, அக்டோபர் 11 இப்படி ஒரு குறிப்பான நிகழ்வு, பண்டிகை நடக்க இருக்கிறது என்கிற உணர்வோடு நாம் தயாராக வேண்டும். அன்றைக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியூர் போவதில்லை, அல்லது சொந்த வேலை என்று முடங்கி போவதில்லை, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்கிற அவசரமான பணியை தவிர, அப்படி ஒரு அவசரம் இருந்தால் தவிர, வேறு எந்த காரணத்திற்காகவும் அந்த நாளை இழந்துவிடக்கூடாது. நாம் சென்னையில் இருக்கிற தோழர்கள் அண்ணா சமாதியிலிருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வரையில் கைகோர்க்க இருக்கிறோம் என்பதை நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் நிற்கிற இடத்தில்தான் எல்லோரும் இருப்போம் என்று வந்து நிற்கக்கூடாது.
அவரவர் பகுதியில் அவரவர் கைகோர்த்து நிற்க வேண்டும். திருவல்லிக்கேணி பகுதியைச் சார்ந்த தோழர்கள், சேப்பாக்கம் பகுதியைச் சார்ந்த தோழர்கள் அண்ணா சமாதியிலிருந்து கண்ணகி சிலை வரையில் நிற்கலாம். மயிலாப்பூரை சார்ந்த தோழர்கள் கண்ணகி சிலையிலிருந்து காமராஜர் சிலை வரையில் நிற்கலாம். உதாரணத்திற்கு இப்படி சொல்லுகிறேன். பிறகு காமராஜர் சாலையிலிருந்து சாந்தோம் சர்ச் வரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சார்ந்த தோழர்கள் நிற்கலாம். அதன் பிறகு சாந்தோம் சர்ச்சிலிருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வரையில் வேளச்சேரி பகுதியைச் சார்ந்த தோழர்கள், சைதாப்பேட்டையை சார்ந்த தோழர்கள் வந்து நிற்கலாம். இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து அங்கே வந்து எல்லோரும் குவிவோம் என ஒரே இடத்திலே 1000 பேர் குவியக்கூடாது. அதுதான் ஒழுங்கீனத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நாம் கைகோர்ப்போம் என்று மாவட்ட செயலாளர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அங்குள்ள தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு பேசி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று தேடக்கூடாது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய தலைநகரங்களில், நகர தலைநகரங்களில், மாநகர தலைநகரங்களில் நாம் நடத்தினால் அது தாலுகா தலைநகரமாகவும் அமைந்துவிடும். எல்லா ஊர்களிலும் 100 பேர் 100 பேர், எல்லா ஊர்களிலும் 25 பேர் 50 பேர் என்கிற அளவிலே ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளி வரையில் கைகோர்த்து நிற்பது கம்பல்சரியாக. எல்லோரும் கழுத்திலே மஃப்ளர் அணிந்து கொள்ள வேண்டும். கைகோர்க்கிற இடத்தில் கொடியை ஏந்த முடியாது, ஆனால் கழுத்தில் கொடித்துண்டை அணியலாம். ஆக கழுத்தில் கொடித்துண்டை அணிந்து செல்ல வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்களே, இது சாதாரணமான வழக்கமான சராசரியான ஒரு போராட்டம் அல்ல. இது சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற, கடைசி எச்சரிக்கை விடுக்கிற ஒரு வரலாற்று அறப்போர் என்பதை நெஞ்சிலே இருத்தி கொள்ள வேண்டும். அண்மையிலே நான் கூட்டத்தில் பேசியதைப் போல தமிழகத்தில் உள்ள 4.5 கோடி வாக்காளர்களும் தமிழர்களும் வீதிக்கு வர வேண்டும். யாரோ நடத்துகிறார்கள், நமக்கென்ன என்று நாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. திரைப்படத்திற்கு செல்கிறோம் என்று போய்விடக்கூடாது. பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு விடக்கூடாது. அக்டோபர் 11 3 மணியிலிருந்து 5 மணி வரையில், அது 4 மணி என்று நாம் போட்டிருக்கிறோம், 3 மணிக்கு நாம் தயாராகிவிட வேண்டும். வட இந்தியாவில் இது எதிரொலிக்க வேண்டும். புதுதில்லியில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். மோடி, அமித்ஷா போன்ற தலைவர்களின் செவிப்பறைகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை அது ஏற்படுத்த வேண்டும். பிற மாநிலங்களில் நாம் ஆட்டம் போட்டதைப் போல இங்கு ஆட்டம் போட முடியாது, பிற மாநிலங்களில் வாலாட்டியதைப் போல இங்கு வாலாட்ட முடியாது என்று உணர்த்தக்கூடிய வகையில் அத்தனை தமிழ் மக்களும் வீதிக்கு வர வேண்டும். இது வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தைப் போல தமிழ்நாட்டில் இனி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், பாரத் மாதா கி ஜே என்கிற சமற்கிருத முழக்கங்களை கேட்கப் போகிறோமா? சமூக நீதி வெல்க, ஜனநாயகம் வாழ்க, பெரியார் அம்பேத்கர் வாழ்க என்கிற முழக்கங்களை கேட்கப் போகிறோமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நாள். அன்றைக்கு நாம் அந்த அறப்போராட்டத்தில் ஒழுங்காக பங்கேற்காத நிலை ஏற்பட்டு அது தோற்றுப்போகுமேயானால் ஓரிரு ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டின் தன்மையே மாறிப்போய்விடும். சமற்கிருத முழக்கங்கள் தான் இங்கே கேட்கும். வட இந்தியாவை போன்ற ஒரு நிலை இங்கே உருவாகும். வீட்டு வேலைகளை செய்கிறார்கள், கட்டிட வேலைகளை செய்கிறார்கள் என்கிற பெயரால் பீகாரிலிருந்தும் ஒடிசாவிலிருந்தும் இன்னும் பல வட இந்திய மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வட இந்தியர்கள் இப்போது வந்து தமிழகத்தில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயே அவர்கள் நிலையாக தங்குகிறார்கள், ரேஷன் அட்டைகளை பெறுகிறார்கள், வாக்குரிமைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் ஓட்டு போட துணிந்தால் தமிழ் உணர்வுள்ளவர்களுக்கு எப்படி அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள், வாக்களிப்பார்கள்? தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கு எப்படி அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள், வாக்களிப்பார்கள்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே மறுபடியும் தெருக்கூத்து போட ஆரம்பித்து விடுவார்கள், நாடகம் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை வேகமாக பேசுவார்கள், வீரியமாக பேசுவார்கள். சமூக நல்லிணக்கம் நிலவுகிற தமிழ்நாட்டிலே சாதி மோதல்கள் இன்னும் வீரியமடைந்துவிடும், வேகமடைந்துவிடும், வலுப்பெற்றுவிடும்.
மதத்தின் பெயரால் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும், கொட்டமடிக்கும், தலைவிரி தாடும், தடுக்க இயலாத நிலை ஏற்பட்டுவிடும். தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் இந்தி வாழாக்களாக மெல்ல மெல்ல மாறும் அவலம் உருவாகிவிடும். தோழர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசக்கூடிய பிற அண்டை மாநிலங்களில் கூட அவர்கள் கட்சி பெயர் கூட இப்போது சமஸ்கிருதத்தில் தான் வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். நேற்று நாம் தொடங்கிய பாரத் ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி என்கிற பெயரை மாற்றி பாரத் ராஷ்டிரிய சமிதி என்று கே சி ராவ் அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த மூன்று சொற்களுமே சமஸ்கிருத சொற்கள் தான். அவர்கள் தெலுங்கு பற்றாளர்கள் தான், தெலுங்கு மொழியின் மீது பற்றி இருக்கிறது. ஆனால் அவர்கள் அறியாமலேயே சமஸ்கிருதமயமாகிவிட்டார்கள், சனாதனமயமாகிவிட்டார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்கிறது? இங்கே உள்ள கட்சிகளின் பெயர்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்படி பல கட்சிகளின் பெயர்கள் தமிழ் மொழியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம், தமிழில் இருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை தாண்டிவிட்டால் எல்லா மாநிலங்களிலும், அண்டை மாநிலங்கள் உட்பட, சமஸ்கிருதமயமாதல் என்பது எப்போது நடந்தேறிவிட்டது. அவர்கள் அறியாமலேயே பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் சமஸ்கிருதமாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இன்னும் 5 ஆண்டுகளில் ஏற்பட்டுவிடும். பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சியை மீண்டும் பிடித்தால், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் 2 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றுவிட்டால், சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றுவிட்டால், பிறகு தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தகுதியற்ற நிலை ஏற்பட்டுவிடும். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும், அந்த தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த அறப்போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், முன்மொழிந்திருக்கிறோம். எனவே இந்த அறப்போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில், அறப்போராட்டத்தில், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவரும் இதில் பங்கேற்க வேண்டும். அன்றைக்கு நமக்கு ஒரு போர் திருநாள், எப்படி தேர் திருநாள் இருக்கிறதோ அப்படி போர் திருநாள், அறப்போர் திருநாள். திருநாளுக்காக காத்திருப்பதை போல் நாம் காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு அனைவரும் வீதிக்கு வந்து குவிய வேண்டும். முறைப்படி ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். கொள்கை பகைவர்களுக்கு கொலை நடுங்கக்கூடிய வகையில் நம்முடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, கோவையில் நடைபெறவிருக்கிற பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள்தான் பங்கேற்க வேண்டும் என்று இல்லை. தமிழகம் தழுவிய அளவில் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே 7ஆம் தேதி சங்கரன் கோவிலில் சந்திப்போம், 8ஆம் தேதி கோவையில் சந்திப்போம், 11ஆம் தேதி மனித சங்கிலி அறப்போர்க்களத்தில் சந்திப்போம். பிஆர்எஸ் தேசிய தலைவர் திருமிகு மாண்புமிகு கேசிஆர் அவர்களின் அன்பான அழைப்பை ஏற்று ஹைதராபாத் வந்திருக்கிற நிலையில் மீண்டும் அவரை சந்திப்பதற்காக இங்கே நான் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முகநூர் நேரலை வாயிலாக உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.